தங்கச்சி அனுஷ்கா சொன்ன ஒரு மீட்டிங்ல சொன்ன, கட்சிக்கு முன்னாடி எவ்வளவு சொத்து இருக்கு, நீ எவ்வளவு சொத்து இருக்கு பட்டியல் பா, அது உண்மை. இன்னைக்கு எங்க அப்பாவோட சொத்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். தைரியமா நான் சொல்றேன், இதே மாதிரி எந்த கட்சிக்காரன் யாரா ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? எத்தனையோ அவதூறுகள் தேமுதிக மேல, என்ன சொல்ல முடியும்? பேரம் பேசுறாங்க, பேரம் பேசுறாங்க, பேரம் பேசுறாங்க. பொதுமக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு தேர்தல் நேரத்துல தான் தேமுதிக சுத்தி சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஏன்னா தேமுதிக ஒரு கட்சியை காலி பண்ணிட்டா இவங்க ரெண்டு கட்சி ஈஸியா குளிர் காஞ்சிடலாம். 2019 கூட்டணி பேச்சுவார்த்தையில கொஞ்சம் நாட்கள் தாமதான உடனே எல்லா ஊடகங்களிலும், ஊடகங்கள் குறை சொல்லல, அங்க இருக்க பேசுங்க அரசியல் விமர்சகர்கள் நீங்களும் சிந்திக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, தேமுதிக கடைசி வரைக்கும் இருக்கு பேரம் பேச, இது எப்படி 2019 பாராளுமன்ற தேர்தல்ல இரண்டு பக்கம் பேசிட்டு இருக்கு. அதே 2021 நம்ம அண்ணியார் சீக்கிரம் நம்ம தேர்தலை பத்தி பேசலன்னா தேமுதிக பயப்படுது, ஏதாவது கழட்டி விட்டுருவாங்க, அதனால சீக்கிரம் பேசுறாங்க. அப்போ தேர்தல் நேரத்தில் கடைசி வரைக்கும் இழுத்து பேசினா பேரம், சீக்கிரம் பேசினா பயந்துன்னு ஓடி வரும். அப்ப எப்பதான் பேச சொல்றீங்க ஒரு தேர்தல் ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணோம்னா? இப்படி ஒவ்வொரு தேர்தலும் தேமுதிக சுத்தி தான் சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இப்படி சூழ்ச்சி பண்ணனே மக்கள் வந்து அவங்களோட நம்பிக்கை இழந்துடுறாங்க. ஊடகங்களை செய்தியை பார்த்தோடனே அப்போ எங்க மேல ஒரு தவறான ஒரு தோற்றம் மக்கள் மத்தியில வந்துருக்கு. அதனாலதான் சொல்றேன், கேப்டன் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் கேப்டன், என்னைக்குமே ஒரு ரூபா கூட எந்த கட்சியோ யார் கிட்டே போய் நின்னது இல்லை கேப்டன் இந்த செகண்ட் வரைக்கும். அதை நான் சொல்லணும் இல்லை, மற்ற கட்சிக்காரங்க எத்தனையோ மீடியாக்கள் அவங்க பேசியிருக்காங்க, எத்தனையோ தலைவர்கள் மினிஸ்டர்கள் எம்எல்ஏ எல்லாருமே பேசியிருக்காங்க. அதை பின்பற்றி வர்றதுதான் நாங்களும்.